அபிஷேக மனோகரமான இந்த மாலை வேலை பார்க்க நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையை எங்களுக்கு தந்து இந்த 7வது நாள், 8வது நாள், 9வது நாள் நடக்க இருக்கிற இந்த சிறப்பு கொள்கைகளை தேவனுடைய வல்லமையை வெளிப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த நாள் முதல் நாள் கொள்கையில் கர்த்தரை மட்டும் ஜெபத்தோடு பாடலோடு வேத வார்த்தையோடு வெளிப்பட்டார்கள். கர்த்தர் இந்த நேரத்திலும் உங்களோட வசனமாய வார்த்தையை போதிக்கும் போது அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்தில் விடும்போது விதையாக 30, 60, 100 விலை கொடுக்கத்தக்கதாய் அந்த வார்த்தைகளை விடுத்து ஆசீர்வாதத்தை தந்தது என்று சொல்லத்தக்கதாய் ஒவ்வொரு நாளிலும் அந்த வார்த்தைகளை விடுத்து இடப்படப்படுகிறார். தேவையும் திருப்பத்தர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். பரிசு தாவியாதவரே, இந்த நாளிலும் கூட உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தாசனை உங்கள் மகனை மறைத்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். கடந்த நாட்கள் தூரத்தில் தம்முடைய மகனை சமயமாய் கொண்டு வந்து இன்றைக்கு இந்த வார்த்தைகளை அறிவிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிற கிருபைக்காக சொல்கிறார். அந்த வாயின் வார்த்தையில் ஒவ்வொரு மனதனுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்படுவதாக சொல்கிறார். துணைவியார் அவருக்காக சொல்லுகிறோம். அவருடைய ஆசீர்வதிப்பீராக விசேஷமாய் இந்த ஊழியத்தை நடத்தி கொடுக்க அருமையான பாசனமாக அவர் மனைவிக்குள்ளேக்காக நாங்கள் சொல்லுகிறோம். அவளை ஆசீர்வதிப்பீராக சபையின் அங்கங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருக்காக சொல்லுகிறோம். அந்த மக்களுக்காய் சொல்ற பலருக்கு மக்களுக்காய் சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேருகளாய் ஆசீர்வதிப்பீர்கள். இந்த ஆராதனை தொடக்கு முதல் முடிவுகளிலும் தீர்வாக வெளிப்படும்படியாக சொல்லுகிறோம். அந்நிய சத்தங்கள் அந்நிய வார்த்தை கேட்கப்படாதபடி வெளிய சத்தம் கேட்கும்படி கொண்டாக கூடிய முதல்வர்கள் மாறிக்கொள்ளும் காய்ச்சி கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்பது என்று ஒன்று நல்ல வினாவே. ஆமா. வாகனத்திலே உட்கார்ந்து நாம் அதை ஏந்து தோன்றுகிறோம்.
ஒருவேளை தானிலே நீங்கள் பிரயாணித்தாலோ பைபிளில் நீங்கள் பிரயாணித்தாலோ பிரயாணம் துவங்கின அந்த நிமிஷம் முதல் போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் சிலருக்கு அல்லது பலருந்து சில பழக்கம் பேசிக்கொண்டே போகிற பழக்கம், சிலர் தொலைபேசியிலே பேசிக்கொண்டே போவார்கள், சிலர் கூட வருகிற நண்பரோடு பேசிக்கொண்டே கடந்து செல்வார்கள். வீட்டிலே தோங்கின ஒரு டாபிக் போய் சேர்கிறது வரைக்கும், உதாரணத்துக்கு நாம் இந்த கன்னியாகுமரத்திலிருந்து நம்முடைய வீட்டிலிருந்து நாம் தோங்கினோம் என்று வைத்தால் கருங்கல் வரைக்கும் போக வேண்டிய தூரம் பிரயாணிக்க ஆரம்பிப்போம். வீட்டிலிருந்து வண்டியை உட்கார்ந்ததுதான் தெரியும், பேச ஆரம்பிப்போம். இடையிலே சிக்னல் வந்தது, மாடு குறுக்கிட்டது, ஆடுகள் குறுக்கிட்டது, சிலர் நமக்கு கையை காண்பித்து நம்மை நிறுத்தினார்கள். ஆக்சிடென்ட் இருந்ததை நாம் பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி கருங்கல் போய் சேர்ந்த அந்த நிமிஷத்துல ஒரு கணம் திரும்பி பார்த்தார், யோசித்து பார்த்தார், கவனித்து பார்த்தார். எப்படியாக நாம் வீட்டிலிருந்து துவங்கினோம், எப்படியாக கருங்கல் வந்து சேர்ந்தோம் என்பது அநேகருக்கு ஒரு புதிராக இருக்கும். வாகனம் ஓட்டுபவர்களுக்கு தெரியும், பேசிக்கொண்டே போனவர்கள் தெரியும், எந்த ரூட்ல போனோம், யார் நம்மை குறுக்கிட்டது, எந்த வழியாக வந்தோம், ஒன்றும் ஞாபகம் இருக்காது. சிக்னல் நின்ற இடத்துல நாம் நின்றோம், நின்றோம் எல்லா வாகனம் நின்ற இடத்துல நாம் நின்றோம், லெஃப்ட் எடுக்க வேண்டியது லெஃப்ட் எடுத்தோம், ரைட் எடுக்க வேண்டியது ரைட் எடுத்தோம், எல்லாம் சரியாக நடந்தது, போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தோம். இதுல ஒரு தவறும் இல்லை. ஆனால் எதை நாம் கவனிக்க தவறினோம், யார் நம்மை குறுக்கிட்டது நமக்கு தெரியாது. ஏன்னா பேச்சிலே நாம் கவனமாக இருந்தோம். யார் ஆக்சிடென்ட்ல விழுந்து கிடந்தது அவர்களை நாம் பார்க்க தவறினோம். ஏனென்றால் நமக்கு கவனம் அங்கு இல்லை, நாம் பேசிக்கொண்டே இருந்தோம். ஆட்டோமேட்டிக்காக சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள், அந்த சப்கான்சியஸ் மைண்ட் நம்மை வழிநடத்திக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. எத்தனை முறை நாம் ஆலயத்துக்கு வந்து கட்டணத்திலிருந்து மறுபடியும் வீட்டுக்கு போகும் பொழுது சாலையை நாம் கவனித்திருக்கிறோம், போனவர்கள் வந்தவர்களை நாம் கவனித்திருக்கிறோம், வாட்டுக்கு அப்படியே போய் வீட்டில் போய் இறங்கிறோம், அவ்வளவுதான். என்ன நடந்தது, யார் நமக்கு குறுக்கிட்டார்கள், ஒன்றுமே நமக்கு தெரியாது. பிரயாணத்தில் போகும் பொழுது ஒருவேளை நம்முடைய பஸ்ஸை நாம் தவறுபட்டிருந்தாலும் எங்கு தவறுபட்டோம் என்று நமக்கு தெரியாத அளவுக்கு நம்முடைய கவனம் போய்கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை ஆக்சிடென்ட்ல இருந்தவர் நம்மளுக்கு வேண்டிய உறவினர்களாக இருந்திருக்கலாம், அதையும் நாம் கவனிக்க தவறினோம். ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்கள் நம்மோடு பிரயாணிக்க வேண்டும் என்று நமக்கு கையை காண்பித்திருக்கலாம், அவர்களையும் நாம் கவனிக்க தவறினோம். கண் திறந்துதான் இருந்தது, காதுகள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது, வாய் பேசிக்கொண்டுதான் இருந்தது, இருதயம் ஓடிக்கொண்டுதான் இருந்தது, ஆனால் என்ன இல்லை, கவனம் இல்லை. நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்ததே ஒழிய கண்டவைகளும் கேட்டவைகளும் உணர்ந்தவைகளும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தவில்லை. அதுதான் நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எதை நாம் பார்த்தோமோ அது கவனத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளவில்லை, எதை கேட்டோமோ அது நாம் கவனத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளவில்லை, எதை உணர்ந்தோமோ அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. பிரயாணம் நமக்கு நோக்கமாக இருந்தது, போக வேண்டியது நமக்கு அவசியமாக இருந்தது, போக வேண்டிய எதுவுமே நமக்கு அவசியமாக இருந்தது, போய் சேர்ந்தோம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்குது. நாம யாரு? கிறிஸ்தவர்கள். யாரை கொடுத்துக் கொள்ள வேண்டும்? தேவனை கொடுத்துக் கொள்ள வேண்டும். யார் மூலமாக நாம் தேவனத்திலே சேர்கிறோம்? இயேசு கிறிஸ்து மூலமாக சேர்கிறோம். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்முலா அல்லது அடிப்படையான சத்தியங்கள். ஆனால் இதை தாண்டி வரக்கூடிய போதனைகளை, டாக்டரின்ஸ்களை சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுவிசேஷ விசேஷங்களை நாம் உணர்கிறோமா என்று சொன்னால், நான் ஒரு கிறிஸ்தவன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான் நம்முடைய கிறிஸ்டியானிட்டி லைஃப். பார்க்க வேண்டியதை நாம் கவனிக்க தவறுகிறோம், கேட்டதை கவனிக்க தவறுகிறோம், உணர்கிறதை பின்பற்றுகிறத தவறுகிறோம். இது நாம் எதை இழக்கிறோம்? பிரயாணத்திலே போய்கொண்டிருந்த பொழுது ஒருவேளை நமக்கு கிடைத்திருந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்று சொல்கிற ஒரு பணம் தவறுவிட்டதை நாம் மறந்துவிட்டோம்.
அன்போடு ஆசீர்வாதத்தை நாம் எடுத்து போனோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தவறுகிறதுனாலே அநேக வேளைகளிலே கிறிஸ்தவ சீவியிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எடுத்து கொள்கிறோம். நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? கிடைத்திருக்கிறது ஆசீர்வாதம், தேவனே என்னை ஆசீர்வதி என்று சொல்லி நாம் ஒவ்வொரு ஜெபத்திலும் நாம் கேட்கத்தான் செய்கிறோம். ஆசீர்வதிக்கும் என்று சொல்வதிலே கேட்பதிலே நாம் தவறுகிறதே கிடையாது. எல்லா நேரங்களிலும் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும். எல்லா நேரங்களிலும் தேவனையங்களை பலப்படுத்தும் என்று செபிக்கிறோம். தேவனையங்களை கவனியும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவனையங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதி வழிநடத்தும் எல்லா காரியத்திலும் தேவனிடத்திலிருந்து நாம் செபித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே ஒழிய இருக்கிறதை நாம் உணர்கிறோமா என்று சொன்னால் அது இல்லை. நம்மை தேவன் ஒரு நாளும் பலியாக விட்டுவிடவில்லை, ஒன்றுமே இல்லாமல் நம்மை விட்டுவிடவில்லை. எல்லா கணங்களையும் தேவன் எல்லா வகையிலும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை உணராதபடிக்கு, அங்கீகரிக்காதபடிக்கு, ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் உதாசீனப்படுத்திக் கொள்கிறோம். அதுதான் நாம் கவனிக்க தவறுகிற ஒரு ஆசீர்வாதங்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கணவனை நாம் அங்கீகரிக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மனைவியை நாம் அங்கீகரிக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நாம் அங்கீகரிக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெற்றோரை நாம் அங்கீகரிக்கிறோமா? இல்லாததை நினைத்து இருக்கிறதை நாம் எழுந்து கொடுக்கிறோம். என்னுடைய கணவன் நான் நினைத்தது போல அல்ல, என்னுடைய மனைவி நான் நினைத்தது போல அல்ல, என்னுடைய பிள்ளைகள் அவர்களை போல, அந்த பிள்ளைகளை போல படிப்பது அல்ல, அந்த பிள்ளைகளை போல அறிவாளிகள் அல்ல என்று சொல்லி கம்பேர் செய்து கம்பேர் செய்து நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எழுந்து கொடுக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவன், தேவன் தெரிஞ்சிருந்தவன் தானே, அவனை நாம் அங்கீகரிக்கிறோமா? இல்லாத ஒன்றை நினைத்து இருக்கிறது நாம் எழுந்து கொடுக்கிறோம். என்னுடைய மனைவி இப்படி இருக்க வேண்டுமே என்று நினைத்து எப்படிப்பட்ட மனைவியை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அவனை நாம் உதாசீனப்படுத்திக் கொள்கிறோம். என்ன நடக்கிறது? கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். இழந்ததற்கு பின்பதாக இடைவெளி அதிகமானதற்கு பின்பதாக கொடுத்த ஆசீர்வாதங்களை அங்கீகரிப்பதை இழந்ததற்கு பின்பதாக ஐயோ என்று புலம்புவதிலே என்ன அர்த்தத்தை நாம் வைத்திருக்கிறோம்? இருக்கிறதை நாம் ஐடென்டிஃபை பண்ணாமல், இருக்கிறதை உணராமல் நம்முடைய கண்கள் திறந்திருந்த பொழுதும், காதுகள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுதும், இருதயம் பிடித்துக் கொண்டிருந்த பொழுதும் இவர்களை ஏற்றுக்கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல், அங்கீகரிக்காமல் நாம் எடுத்து விட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவத்திலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு என்றே அவர் இருந்தார். ஒரு நாளும் நம்மை சபிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார், யாரை நீதிமான்களாக இருக்கிறாரோ அவருடைய மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவன் கொடுத்த ஒரு காரியம். ஆனால் நாம் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை அங்கீகரிக்கிறோமா என்று சொன்னால் நாம் இழந்து விடுகிறோம். ஏன் நாம் இழந்தோம்? நம்முடைய கண்கள் எப்படியா இருக்கிறதா? எப்படி இருக்கு கண்கள்? மூடி இருக்கிறது என்று சொல்றார். நம்முடைய காதுகள் எப்படி இருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கிறது. 13 இடங்களிலே வேதாவது நாம் பார்க்கிறோம், காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்றார். நமக்குலாம் காது இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் உலகத்திலே ஊழியம் செய்த அந்த நாட்களிலே உள்ள ஜனங்களுக்கும் காதுகள் இருக்கத்தான் செய்தது. ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? காது உள்ளவன் கேட்க கடவுள், கேட்க மனம் உள்ளவன் கேட்க கடவுள், அவ்வளவுதான். சத்தியம் சொல்லப்படுகிறது எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்படுகிறது, எல்லா ஜனங்களுக்கும் சத்தியம் எடுத்து சொல்லப்படுகிறது. ஆனால் காது உள்ளவன் கேட்க கடவுள். கண்கள் திறந்திருக்கிறவர்கள், காதுகள் திறந்திருக்கிறவர்கள், இருதயம் திறந்திருக்கிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் எவ்வாறு இழக்க முடியும்? நான் இந்த கூட்டத்திற்காக இதை நோக்கி வசனங்களை தியானித்த பொழுது கவனித்த ஒரு விஷயம், ஏன் நம்முடைய ஜனங்கள் அல்லது கிறிஸ்தவ ஜனம் ஆசீர்வாதத்தை அங்கீகரிப்பதற்கு அவர்களுடைய மனம் கடினப்பட்டிருக்கிறது? எவ்வளவோ சபைகள், எவ்வளவோ சுவிசேஷங்கள் இன்றைக்கு வந்து சுவிசேஷத்திற்கு பஞ்சம் இல்லாத அளவிற்கு கொட்டி கிடக்கக்கூடிய சுவிசேஷங்கள். காலையில் எழுந்தவுடனேயே நம்முடைய காதுகளை தட்டி எழுப்பக்கூடிய சுவிசேஷம்
விஷயங்கள் வந்திருக்கின்றது. 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு மொபைல் போனை தேடி சுவிசேஷங்கள் வருகிறது. எல்லா மொபைலும் அநேக சுவிசேஷங்கள் ஏற்படுத்தும் பொழுது வார்த்தைகள் பெருகினால் தேவனுடைய திருப்பி பெருக வேண்டும், தேவனுடைய திருப்பி பெருகினால் தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோமா என்று சொன்னால் இல்லை, அதே நிலைமைதான். வளர்ச்சி அதே மாதிரிதான் இருக்கிறது, வார்த்தைகள் பெருகி இருக்கிறது. எங்கு நாம் குறைந்திருக்கிறோம்? குறைவு நம்முடைய கண்களிலே, குறைவு நம்முடைய காதுகளிலே, குறைவு நம்முடைய இருதயங்களிலே. நாம் அவர்களை திறந்துள்ள வேண்டி தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய அவசியம். அவன்
சொல்லப்பட்ட வார்த்தையை ஒவ்வொரு முறையும் இந்த தீர்க்கதரிசி சொன்னது சரிதானோ என்று போய் கவனித்து அதற்கு கீழ்ப்படைத்த ஒரு மனுஷன். அந்த ராஜா சிறிதான அளவு அதன் கேட்ட அளவு உப்பு போட்டாலே
நமக்கு ஆசை
மாறிவிடுகிறது. சன்மார்க்கமான வழி இதுதான் என்று சொல்லப்படுது, நடக்காத பொழுது அது துன்மார்க்கம். டார்ச் அடிச்சா என்ன வரும்? வெளிச்சம். என்னைக்காவது நீங்க இருளை கிரியேட் பண்ண முடியுமா? இருளை நீங்க கிரியேட் பண்ண முடியாது. இருளை எப்போ வரும்? வெளிச்சத்தை எடுத்துக்கா வேண்டும். வெளிச்சத்தை எடுத்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இருள் தான் இருக்கும். வெளிச்சத்தை கொடுக்கத்தான் முடியுமே, இருளையும் கொடுப்பது அல்ல. சத்தியத்தை கொடுக்கும் பொழுது அதற்கு கீழ்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம். கீழ்படியாத பொழுது ஆட்டோமேட்டிக் கட்டிக்கிட்டு டிக்ளரேஷன் ஆட்டோமேட்டிக் நீங்கள் எதிர்ப்புகளுக்கு கூட நடந்து வந்து விடுகிறீர்கள். சத்தியத்துக்கு கீழ்படியாத பொழுது இது வசனம், இது பாதை, இது வெளிச்சம், இதுதான் சத்தியம் என்று சொல்லப்பட்ட பொழுது அதை மாறி நின்றால் அவர் கலந்தலை
செய்கிறான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். யாரை பிடிப்பதற்காக வந்தார்களோ அவர்களை மணந்து தேவன் எங்கு அனுப்பினாரோ அங்கு போவதற்கு அவர்கள் வழிவகுக்கப்பட்டார்கள். ஏசாய 45 அதிகாரம் 22 வசனம் இப்படியே சொல்கிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பார்க்கள். பேஜ் நம்பர் 852 பக்கம் 22 வசனத்தை வாசிக்கிறேன். பூமியின் என்னுடைய மனைவி சுகமாயிருந்தால் தேவனுடைய கிருபை.
அவருடைய கண்களை திறக்காது. வாயிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வீட்டில் போனா ஒரு சின்ன விஷயத்த சொல்றாங்க, ஊதுனா என்ன பண்ணும், என்ன பண்ணும், ஊதுனா உடனே பிடிச்சுக்கணும். ஏதாவது பேச போக 15 நிமிஷம் அதுக்கு லட்சம் வரும். அதனால என்ன பண்றது, பேசுறதே இல்லை. ஏன் பேசுவாங்க, ஏன் சண்டை போடுவாங்க, போடுமா, நான் பசிக்குது சாப்பாடு கை கழித்தா காலையில் இருந்துச்சு ரெடியா கடன் சாப்பிடணும் வேலைக்கு போயிடும். அதுக்கு ஹோட்டலுக்கு போனாங்க. ஆமா பிரதர், வீட்டுல பேசுறதுதான் எனக்கு ஆசை, ஆனா பேசுனா சும்மா இருக்க மாட்டேங்கிறா பிரதர். எதையோ ஆரம்பிச்சா 15 வருஷத்துக்கு முன்னாடி சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆண்களுக்கும் அந்த ப்ராப்ளம், பெண்களுக்கும் அந்த ப்ராப்ளம். கிறிஸ்தவன் என்பதை நாம் மறந்து விடுகிறோம், கிறிஸ்தவன் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் உணர்கிறோம், அதுவும் கிடையாது. நடந்து முடிந்தவர்களை பேசி 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 இருக்கிறவர்களை நாம் இழந்து விடுகிறோம். அதான் நடக்கிற காரியம். நடந்தவர்களை மறுபடியும் அசை போடுகிறது யாரு? உதாரணம் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை யார் மறுதளிச்சா? மறுதளிச்சது பேதுரு யாரு? இயேசு அப்படின்னு கேட்டாங்க. நினைச்சது வேற, அவர் உயிருக்கு பயந்தார்.
நீங்கள்
கொடுத்துவிட்டு ஆண்டவரே எனக்கே தெரியும் டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. நானும் பல வகையிலே யோசிச்சு பார்த்துட்டேன், பல பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், நடந்தா இப்படி நடக்கும் அல்லது அப்படிதான் நடக்கும். நமக்கு நாமே ஒரு தீர்மானத்தை வைத்துக் கொண்டு தேவனிடத்தில் ஜெபித்தால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, சகல சம்பூர்ணத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது, உம்முடைய கற்பனைக்கோ எல்லை இல்லை, ஒரு எல்லை இல்லை. மகாவிஸ்தாரம் இன்ஃபினிட்டி, எந்த பாடலும் இல்லாமல், எந்த பென்சிலும் இல்லாமல், எல்லா வகையிலும் தேவன் எந்த இடத்திலும் அதை விஸ்தாரம் செய்து கொள்ள முடியும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியுங்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் என்ன பண்ணாரோ உண்டாக்குகிறார். வனாந்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் வனாந்திரத்திலே தேவன் உண்டாக்க முடியும். அவாந்திர வழி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அவாந்திர வழியிலே தேவன் அதை மாற்ற முடியும். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இருந்து போய்விட்டது, பட்டு போய்விட்டது, மெடிக்கல் ஃபெயிலியர் ஆகிவிட்டது, இவன் எது யார் நினைத்தாலும் ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னார். அப்படிதான் தேவன் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு 90 வயது ஞாபகப்படுத்துகிறார், ஒரே ஒரு எலிசா ஞாபகப்படுத்துகிறார், ஒரே ஒரு எலியா ஞாபகப்படுத்துகிறார். 430 தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நின்று போராடி சவால் விட்டது ஒரே ஒரு எலியா தான். பெரியவான மைனாரிட்டி, you will see the God's wonder. எப்பொழுது நீங்கள் சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்டுவிட்டு முடிந்து போனது, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, தனிப்பட்டு படுத்துவிட்டேன், அவ்வளவுதான் நினைக்கிறீர்களோ, அப்பொழுது தேவனுடைய அருமையை ஒப்புக்கொள்ளுங்கள். தேவன் மகத்துவத்தை காண்பிப்பார் என்று சொல்லி வேதமும் சொல்கிறது. நாம் அதை உணராதபடிக்கு கண்கள் அடைக்கப்பட்டு காதுகள் மூடிக்கொண்டு ஆண்டவரே என்று சொல்லி எவ்வளவு கதறினாலும் தேவனுடைய மகத்துவத்தை கண்டுகொள்வதற்கு இதை அடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு என்ன இல்ல, விஸ்தாரம் அல்ல. யார் அதை சுதந்திரிக்க கொள்ள முடியுமா? 34 அதிகாரம் 1 என்ன சொல்கிறது, ஜாதிகளே, ஏசாயா 34:1, ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள், பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்காரமும் அதில் உற்பத்தியான யாரும் கேட்க கடவுள். என்ன பண்ணுறது வித்தியாசம் கேட்கிறீங்களா? ஜாதிகளே, ஜாதிகள் நம்ம ஊர்ல இருக்கிற ஜாதிகள், அது நேஷன் சொல்லுகிறது, எல்லா தேசத்தாரை சொல்லுகிறது. ஜாதிகளே, எல்லா தேசத்தாரே கேட்கிறதற்கு, தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு அருகாமையிலே வாருங்கள், கிட்டி வாருங்கள், ஜனங்களை என்ன பண்ணணும், கவனியுங்கள். கடைசி என்ன சொல்றாரு, யாவும் கேட்க கிடவுது, காதல் கேட்கிறது நல்ல பெருசு, கீழ்ப்படிய வேண்டியது பெரிது. ரட்சிப்பு இப்படிதான் சொல்கிறோம், இப்படிதான் தேவன் ரட்சிப்பார் என்று சொல்கிறோம். இவரை ஏற்றுக்கொண்டாலே அவள் மூலமாக எப்படி இந்திய தேசத்திற்கு
தமிழ்நாட்டிற்கு ஒரு மனிதனாலே கிறிஸ்தவம் கடந்து வந்ததோ, ஐரோப்பிய தேசத்திற்கு முதலாவதாக அந்த இடத்திலே அந்த ஊரிலே ஊழியம் செய்து கொண்ட, அந்த ஊரிலே வேலை செய்து கொண்டிருந்த மீடியா முதலாவது கண்வர், அவர் தான் முதலாவது கட்சி படைத்தவர். நம்முடைய இதயத்திலே தேவன் திறக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் இருதயம் பெருக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நம்முடைய இருதயத்தை கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பெருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது நடக்கிறது. நீங்கள் எத்தனை முறை ஒருத்தருக்கு சத்தியத்தை சொன்னாலும், 10 வருஷம் பேசியிருக்கலாம், 5 வருடம் பேசியிருக்கலாம், 10 நிமிஷம் பேசினவர் உடனடியாக சில ரட்சிக்கப்பட்டதாக இருக்கின்றோம். தேவன் அவர்களுடைய இதயத்தை திறந்துவிட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஊழியத்துக்கு போவதற்கு முன்னதாய், ஒரு வசனத்தை பேசுவதற்கு முன்னதாய், ஒரு மனிதனிடத்தில் சந்தையை எடுத்து செல்வதற்கு முன்னதாக, தேவனே உம்முடைய வார்த்தையை நான் எடுத்துச் செல்கிறேன், அது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக நீர் கிரியை செய்ய வேண்டும். நான் தட்டேன், நான் நீர் பாய்ச்சினேன், நான் அதற்கு வேலை அடைக்க முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஒரு நாளும் அந்த விதையை மேலே கீறி கடையை நான் வெளியே கொண்டு வந்து விட முடியாது. விதையை விதைக்கதான் முடியும், அதற்கு நீர் பாய்ச்சலாம், அதை பாதுகாக்கலாம். வெளியே செய்கிறவங்க தேவனா இருக்கிறார். இருதயத்திலே விதைக்கப்படுகிற விதையானது வளர வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். விதைப்பதற்கு முன்னதாக அது முள் நிறைந்த இடமா, கற்பாலை இருந்த இடமா, நெருங்கப்பட்ட இடமா என்பதை நாம் அறிந்து அதற்கேற்ற ஆலோசனைகளை கொடுத்து சரியான ஒரு விதையை சரியான நேரத்திலே விதைக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடைய அல்லது ஊழியம் செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் அந்த பொறுப்பாக இருக்கிறது. வசனத்தை சொல்லும் பொழுது நாம் அதை கவனிக்க வேண்டும். கடைசியமாக 6வதுமாக கொலோசியர் 4:4 வசனத்தை வாசிக்கலாம். திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தரும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகா வேதம் முழுவதும் திறந்தரும் என்ற ஒரு வார்த்தைக்கு கோர்மையாக தேவன் அதை வைத்திருக்கிறார். முதலாவது கண்கள் திறந்தரும் என்று சொல்கிறார். இரண்டாவது அவர்களை எதிராக எதிர்ப்பாமை காலத்துக்கு அவர்களை கொண்டு போய் தேவனத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய கண்களை இருதயத்தை திறக்க சொல்கிறார். மூன்றாவதாக உதவிகளை திறக்க வேண்டும், அப்பொழுது நான் தேவனுடைய மகத்துவத்தை நான் பேச வேண்டும் என்று சொல்கிறார். நான்காவது தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியா, அதிசயங்களை அறிந்து கொள்ளும்படியா, தேவனுடைய இறக்கைகளை நான் விரிவாக என்னுடைய வாழ்க்கையை அபியாசித்துக் கொள்ளும்படியாக, அதிசயங்களை காணும்படியாக திறந்திருக்கும் என்று சொல்கிறார். இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கத்தக்கதாக இருதயம் திறந்துவிட வேண்டும். கடைசியாக நாம் கவனிக்க வேண்டியது வேத வசனம் எடுத்து சொல்லுகிற இடம் திறக்கப்பட வேண்டும். இன்று அநேக இடங்கள் அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அநேக இடங்கள் இன்றைக்கு ஆலயங்கள் கேபரே டான்ஸ்களாக மாறிவிட்டது, ஆலயங்கள் இன்றைக்கு தியேட்டர்களாக மாறிவிட்டது, ஆலயங்கள் இன்றைக்கு அநேக விதமான கூத்தாடிகளாக இடங்களாக மாறிவிட்டது. உண்மையை சொல்லுகிற அமெரிக்காவிலையும் ஐரோப்பா கண்டத்திலையும் யூகேயிலையும் அநேக சர்ச்சஸ் இன்றைக்கு அவர்கள் தியேட்டருக்கு இடம் கொடுத்தாங்க. மல்டிபிள் காலாக அவங்க வந்து இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. மேரேஜ் காலம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இன்னைக்கு பப்ளிக் சாப்பிட்டி காலம் மாத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜனம் 50, 40, 20, 30 இன்னைக்கு எவ்வளவு காலம் அவங்க மனைவி கூட மாறுறது கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆலயங்கள் இன்று மூடப்பட்டுவிட்டது. அநேக இடங்கள் உண்மையாக சொல்கிறேன், வெளிநாடுகளிலே சத்தியத்தை சொல்வதற்கு இப்பொழுது இந்தியா தேசத்திலிருந்து அங்கு போக வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு ஸ்தலங்கள் வேண்டும். கதவுகள் அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரும்பு தாழ்பாடுகளை போட்டு மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமக்கு அதிகாரம், மகத்துவம், வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த கதவுகள் திறக்கப்படுவதற்கு சபையார் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. எடுத்து செல்கிற கணம் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது தேவனுடைய கதவு திறக்கப்பட வேண்டும், இருதயம் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுது அதனுடைய மகத்துவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்வேன் என்று சொல்லி திறந்தவிடும் என்று சொல்லி தேவனுடைய வாசனம் செல்லும்படியான வாசல் திறக்கப்படும்படியாக ஒவ்வொரு சபையாரும் ஜெபிக்க வேண்டிய காலகட்டங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடைக்கப்பட்டது வெளிநாடுகளில் மாத்திரமல்ல, சொந்த நாடுகளிலும் அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
சொந்த நாடுகளிலே அகதிகளாக வாழ வேண்டிய காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் நாம் மைனாரிட்டியாக மாறுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வோம். தேவன் நாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். யாரும் எழுதி நின்று நன்றி கூறி நாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்த பொழுது சிறந்த வேண்டும் என்று சொல்லி நம்மை அவருடைய சமத்தில் கொண்டிருப்போம். தேவனுடைய கண்களை நீ திறந்து வேண்டும், என்னுடைய காதலை நீ திறந்துவிட வேண்டும், என்னுடைய இருதயம் திறந்திருக்க வேண்டும், உன்னுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியாய், உன்னுடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நீ எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், வடாந்திரங்களிலே கட்டாந்தரையிலே இதனால் எந்த இடமும் திருத்துவுக்கு தெரியாதபடி இருக்கும் பொழுது அவைகளிலே நீ உருவாக்குகிற தேவன் என்று சொல்லி வல்லமுள்ள தேவன் இடத்தில் இருந்தார் என்பதை உணர்ந்து கொண்டு நான் அப்பேற்பட்ட ஒரு சாக்கியம் உள்ளவளால் சாக்கியம் உள்ள ஒரு மகனாக நீ என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். அநேக ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்திருந்த பொழுதும் இவ்வளவு காலங்கள் அதை உணராத உனக்கு என்னுடைய வாயினாலே என்னுடைய செய்கையினாலே என்னுடைய திட்டத்தினாலே என்னுடைய மோசப்போக்கு இச்சைகளினாலே எல்லாவற்றையும் கண்டுக்கு கண்டு கண்டு காணாத உனக்கு நான் எழுந்திருப்பேன் என்பதை உணர்ந்தவர்களாக ஐயோ இதுவரைக்கும் தேவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எழுந்திருக்கிறேன் என்று உணர்கிறோம் என்று சொன்னார். இனியும் நாம் தாமதிக்காதபடிக்கு அவருடைய கரணியை ஒப்புக் கொடுப்போம். தேவனே எங்களை மன்னிக்க வேண்டும், எங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது, பெருமையோடு நாங்கள் தெரிந்து விட்டோம், பெயர் பிரஸ்தாபத்திற்காக நாங்கள் நடந்து சென்று விட்டோம், எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய பலம் எங்களுடைய வைராக்கியங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டது. நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, நீர் எனக்கு கொடுத்த கிருபை, நீர் எனக்கு கொடுத்த வேலை, நீர் எனக்கு கொடுத்த மக்கள், நீர் எனக்கு கொடுத்த பெற்றோர், எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்த கணவன், எனக்கு கொடுத்த மனைவி என்று சொல்லி அவர்களை நேசிக்க அவர்களிடத்திலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்துகொள்ளபடியான கண்கள் திறந்திருக்க தந்ததாய் அவருடைய கண்களை நோக்கி நாம் பார்ப்போம். என்னை நோக்கி எல்லாம் பொறுத்து நமக்கு பிரயோஜனமாக
அவர்களுக்கு